ஹாய் ஈவில சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பரா இருக்கேங்க. ஈவில ரைட் வித் பிரைட். இன்னைக்கு நான் வந்து ராயல் மோட்டார்ஸ் வந்திருக்கேன். இது எங்கன்னா ஈரோட்ல இருக்கு. இவங்க யாரனா வந்து எனிக்மா இந்த பிராண்டோட டிஸ்ட்ரிபியூட்டர். இவங்க வந்து என்ன பண்றாங்க, நிறைய ரேஞ்சஸ் வச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இவங்க டீலர்ஷிப் ஆயிப்பும் வந்து வச்சிருக்காங்க. ஸோ தமிழ்நாடு முழுக்க டீலர்ஷிப் எதிர்பார்க்குறாங்க. ஒன் பை ஒன்னா சொல்கிறேன். பேட்டரி ஸ்பெசிஃபிகேஷன் சொல்கிறேன், வண்டியை ஓட்டி காட்டுறேன். எனிக்மா அப்படின்னாவே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு பேராக இருக்கு இல்லை? எஸ் கண்டிப்பாக. ஏன்னா வந்து எவ்வளோ பிராண்டாக இருக்குது இந்த பிராண்டு வாயில் அப்படின்னு சொல்லலாம். எனிக்மானு சொல்லலாம், எண்ணிக்கமானு சொல்லலாம். எண்ணிக்கமானு சொல்லலாம், இன்னிக்குமா இன்னிக்குமானு சொல்லலாம். ஆமாம் அப்படின்னு எல்லாத்தையும் போட்டு அப்படியே போட்டு பேக் பண்ணி வச்சிட்டீங்க. குடுக்க முடிவு பண்ணீங்களா? இல்ல இல்ல அப்படி இல்லை சார், குடுக்காமன்றது அப்படின்னு இல்லை. இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கஸ்டமர்ஸ் எல்லாருமே எங்களுக்கு வந்து ஓபன் பண்ணாத வண்டிதான் வேணும், எங்க கண்ணு முன்னாடி ஓபன் பண்ணி வேணும்னு கேக்குறாங்க. என்ன செய்ய, அது இல்லாமல் தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர். உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் நீங்கள்? ஆமாம், எல்லாத்துக்கும் அனுப்பணும் சார். நம்ம பிரித்து அனுப்ப முடியாது வண்டியில். ஸோ அதனால் எல்லாமே ட்ராப்போடு அப்படியே வச்சுருக்கோம். ஓகே. ஸோ வந்தால் கஸ்டமர்ஸ் வந்தாலும் சரி, தே வில் லுக் அட் இட் அண்ட் தே வில் ஃபைண்ட் இட் இஸ் அ ஃப்ரெஷ் ஒன். சார் இப்போ வந்து இந்த மூணு மாடல் சொன்னீங்கல்ல, அந்த எனிக்மாவில் அந்த 450 ஜிடி 450 எஸ் அது வந்து அரைப்போமா? அரைப்போமா சார். சூப்பர். ப்ளூ கலர் அதுலேயே இருக்கீங்க, பிடிச்சிருக்கு நான் கேட்குறேன். ஓகே ஓகே ரைட். அந்த மாடல் வண்டிக்கான ஸ்பெசிஃபிகேஷன் சொல்லுங்க சார். ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா சார், டாப் ஸ்பீடு 40. ஓகே, தட்ஸ் இட். அவ்வளோதான், அதுக்கு மேலே போகாத வண்டி. சரி. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா அந்த வண்டியோட ஸ்பெஷாலிட்டி வேறு எந்த இவி பைக்லேயுமே இல்லாத ஒரு நல்ல வெரி குட் பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஷன், ஃப்ரண்ட் அண்ட் ஆல்சோ பேக். ஓகே. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ஆன் கேஸ் சஸ்பென்ஷன், நார்மல் ரெண்டுமே இருக்கு உங்களுக்கு. ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா இதில் பிளாக்லாம் பார்த்தீங்கன்னா நார்மல் வரும், ஒயிட்டு, அப்புறம் வந்து இந்த நியூ கலர்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன், ஸ்கை ப்ளூலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரியர் அண்ட் ஃப்ரண்ட் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கேஸ் சஸ்பென்ஷனோட வரும். ஓகே, திஸ் இஸ் ஸ்பெஷாலிட்டி. ப்ளஸ் இந்த வண்டியில் பெரிய அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபிக்ஸட் பேட்டரி கேட்டீங்கனாலும் தரும், ரிமூவபிள் பேட்டரி கேட்டீங்கனாலும் தரும். வெரி குட். எஸ் திஸ் இஸ் கஸ்டமைஸ்ட் வெஹிக்கிள். இப்போ சில பேர் பார்த்தனா வந்து முன்னாடி போர்ட்டிகோலே வந்து இங்கேருந்து ப்ளக் பாயிண்ட் வச்சிருப்பீங்க, சில பேர் மூணாவது மாடல் ரெண்டாவது மாடலில் வச்சிருப்பீங்க, நீங்கள் அங்கே தங்கியிருப்பீங்க, அங்கே பேட்டரி எடுத்துகிட்டு போனால் கஸ்டமைஸ்டாக எப்படி வேணால் பண்ணித்தராங்க, புரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஜிடி 450 அடுத்த மாடல் வந்து அது நம்ம காம்படிட்டரோட பேர்லாம் உள்ள அடி இல்ல சார். ஏக்கடி கடி ஆம்பியர் வித் ஆம்பியன்ஸ். அப்ப ஆம்பியர் சொல்றீங்க, ஆம்பியர் ஆம்பியர் கரெக்ட்டா ப்ரோனன்ஸ் பண்ணீங்கன்னா கரெக்ட்டா. கொஞ்சம் மொள்ள சொல்லணும், ஆம்பியர் அப்படி சொல்லணும். ஓகே சார், அது வண்டி பார்த்தா நல்லா தான் இருக்கு. அந்த வண்டி கொஞ்சம் இது இந்த ஜிடி 450 விட ஸ்பீடு போகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது எனக்கு. எஸ், என்ன கேட்டிங்கன்னா மோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பவர்ஃபுல் மோட்டர். ம், ஏன்னா சோன் இட் இஸ் கோயிங் டு பி ரெஜிஸ்டர்ட் வெஹிக்கிள். ஓகே. எஸ், இன்னொரு ஒன் மந்த்தில் பார்த்தீங்கன்னா இட் இஸ் கோயிங் டு பி ரெஜிஸ்டர்ட் வெஹிக்கிள் வித் மோர் பவர். அது மட்டும் இல்லை, பூட் ஸ்பேஸ் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 16-inch பூட் ஸ்பேஸ் இருக்கும். வேறு எந்த இ வெஹிக்கிளும் கிடையாது இந்த மாதிரி. கிடையாது கிடையாது கிடையாது, எந்த செக்மெண்ட்லேயுமே கிடையாது. இட் இஸ் ஃபஸ்ட் வெஹிக்கிள் வித் மோர் பூட் ஸ்பேஸ். இது இது வந்து ரிசர்ச் மாடலா? இது இனிமேல் ரெஜிஸ்ட்ரேஷன் மாடலாக வருங்க சார். பார்த்தீங்கன்னா இதில் வந்து லோ பவர் மோட்டர் போட்டிருக்கோம். ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் வரும்போது நம்ம ஹை பவர் மோட்டர் ஸ்பீடு என்ன போகும்? இப்போ 40 தான் சார். 40 எல்லா வண்டியுமே 40 தான், நாட் மோர் தென் 40. ஸோ மூணு வேரியன்ட் இருக்குது, மூணுமே வந்து 40 தான், 40க்குள்ளே தான் போகும். பார்த்து 40க்குள்ளே தான் போகும் அதையும் சொல்லிடுறேன். சரி ஓகே. இதனுடைய பேட்டரி இங்கே எடுக்கலாம்னு சொன்னீங்க, சில பேருக்கு தான் சார் இவ்வளோ தானே சார். இது கிரிங்க் சார், டாப் மாடல் உங்களுக்கு கிரிங்க். ஓ, இது டாப் மாடலா? லைக் எனக்கு இது விண்டேஜ் விண்டேஜ் பைக்னு கூட சொல்லலாம் நீங்கள். விண்டேஜ் பைக் ரொம்ப உங்களுக்கு ஃபெமிலியரான ப்ராடக்ட். ஓகே சார். லைக் பேஸ் வெஸ்பா மாதிரியே இருக்கும் அப்படிம்பாங்க அப்படின்வாங்க. பட் லாட் ஆஃப் டிஃபரன்ஸ் ஆர் தேர். பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா வி ஆர் யூசிங் திஸ் ஃபார் 36 AH பேட்டரி. 36 AH பேட்டரி என்ன வோல்ட்? 60 வோல்ட் தான் சார். எல்லாமே 60 வோல்ட். 60 வோல்ட் தான். ஓகே. 40 வோல்ட் கிடையாது. கிடையாது. ஒன்லி 60 வோல்ட் தான் உங்களுக்கு. வி ஆர் கிவிங் ஹை குவாலிட்டி. 60 வோல்ட் தான் இன்னைக்கு இருக்குது பெஸ்ட். ஓகே. லித்தியம் பேட்டரி, லித்தியம் ஃபெரஸ் ஃபாஸ்பேட், லித்தியம் அயன் NMC.
லித்தியம் அயன் NMC 4C-rated cells. ஓகே இது இருக்கிற அப்டேட்டட் இந்த NMC-னா என்னன்னு சொல்லுங்க உங்களுக்கு நிக்கல் மாங்கனீஸ் கோபால்ட் செல்ஸோட செல்ஸ் உட்கார வைக்கும்போது பாத்தீங்கன்னா டைட் பண்றதுக்கு யூஸ் பண்ற பிளேட் நிக்கல் பிளேட் நிக்கல் பிளேட் அதுல இருந்து மட்டும் தான் செல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா லைஃப் நல்லா இருக்கும் ஓகே மாங்கனீஸ் பாத்தீங்கன்னா பேட்டரியோட ஸ்டெபிலிட்டிக்காக ஓகே பாத்தீங்கன்னா அதனுடைய செல்ஸ் வந்து எப்பவும் ஆக்டிவா இருக்கிறதுக்காக வந்து மாங்கனீஸ் யூஸ் பண்றோம் ஓகே கோபால்ட் எதுக்கு யூஸ் பண்றன்னு கேட்டீங்கன்னா டு கீப் தி பேட்டரி ஆல்வேஸ் கூல் ஓகே ஹீட் ஆகாம இருக்கிறதுக்காக கோபால்ட் யூஸ் பண்ணுங்க சோ இந்த மூணு காம்பினேஷன் உருவானது தான் அந்த பேட்டரி இந்த பேட்டரி ஆமா ஓகே ஓகே டாப் மாடல் கிரிங்க் இதுல என்ன கலர் சார் இதுல பாத்தீங்கனா இந்த ரெட் ஒன்னு வரும் சார் ஓகே அது பாத்தீங்கனா மேட் ரெட் ஒன்னு இருக்கும் ஓகே ஒயிட் ஓகே Black ஓகே Gray தென் Green ப்ளூ Green ராயல் ப்ளூ இருக்கு Green சூப்பரா இருக்கு சார் வந்து இல்ல அதே மாதிரி ராயல் ப்ளூ நல்லா இருக்கு ராயல் ப்ளூ அட்டகாசமா இருக்கு சார் கிரேவும் பாத்தீங்கனா ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும் இதெல்லாம் மேட் Black னு ஒரு வெரைட்டி வச்சிருக்கோம் நம்ம மேட் Black இட் இஸ் வெரி நைஸ் இது ரிவர்ஸ் மோட் இருக்கா சார் கண்டிப்பா இருக்கு சார் இருக்கா இந்த பக்கம் REV னு போட்டுருக்கீங்க அதே மாதிரி இந்த பக்கம் காட்டுங்க பாஸ் இது நான் ஆர் எது போட்டு சார் இது பாத்தீங்கன்னா செட்டா வர்றது சார் உங்களுக்கு அது ஓபனா விட கூடாது சரி அப்படிங்கிறது அது டமியா இருக்கு இது ரிப்பேர் சுவிட்சா ரிப்பேர் சுவிட்சல கிடையாது சார் இதுல ரிப்பேர் என்ன ஆகுது குடுக்குறீங்க இல்ல சில பேர் குடுக்குறாங்களே சார் ரிப்பேர் சுவிட்சன்னு நாங்க ரிப்பேர் பண்ணி கொடுப்போம் ரிப்பேர் சுவிட்ச் தர மாட்டோம் இது எதுக்கு சொல்லுங்க மேல உள்ளது இது வந்து பார்க்கிங் லாம்ப் சார் உங்களுக்கு அப்ப அதுல ரெண்டு பக்கம் ரெண்டு பக்கம் லைட் எப்படி கார்க் பண்ணதோ எரியதோ அந்த மாதிரி எரியும் அதே கான்செப்ட் தான் சேம் பார்க்கிங் சைட்டா போறதுக்கு டூ வீலர் கார்னு வெச்சுக்கலாம் நீங்க ஏரியா இப்ப இந்த பார்க்கிங் சுவிட்ச் குடுத்துருக்கீங்க பார்க்கிங்க்கு தான் யூஸ் பண்ணனும் ஆனா சில பேர் சைட்டா போறதுக்கு யூஸ் பண்றாங்களே அது பண்ணலாமா பண்ண கூடாதா एक्चुअली வந்து சார் இது வந்து ஆஸ் பர் கவர்மெண்ட் ரூல்ஸ் டிராஃபிக் ரூல்ஸ் அது வந்து பாத்தீங்கன்னா பார்க்கிங் அப்ப மட்டும் தான் யூஸ் பண்ணனும் ஆனா சரி நம்மளுக்கு சைடா போறது போடுறோம் ரைட் ஒரு ரோட் லெஃப்ட் ஒரு ரோட் நேரா போறற நான் சொல்றதுக்காக நேரா போடுறோம் நேரா கை காட்ட முடியல ரெண்டு கை ஊட்டு காமிச்சா வண்டி கீழ வந்துரும் அதுக்காக இவங்க போட்டுக்குறாங்க ஆமா சார் பேசி நாங்க அத அட்ரஸ் பண்றோம் we are using the latest technologies என்னென்ன முடியுமோ எல்லாத்தையும் யூட்டிலைஸ் பண்ணிக்கிறோம் to give a better service to the customers அப்புறம் ஒரு மாடல் மட்டும் ரிஜிஸ்ட்ரேஷன் சொல்றீங்க அது எப்ப ரிஜிஸ்ட்ரேஷன் அப்புறம் மாடல் இஸ்ட்ராங் சார் கிரிங்க் ஓகே இந்த மாடல் ஒன்னு ஏர் இருக்கு பாத்தீங்களா ஆமா ஏர் அது ரெண்டு ரிஜிஸ்ட்ரேஷன் மாடல் இது இல்லாம within 3 or 4 months timingல பாத்தீங்க we are going to launch two new bikes bikes electrical bikes ஓகே எலக்ட்ரிக்கல் பைக்ஸ்ங்க ஓகே இது இல்லாம இன்னொரு அட்வென்ச்சர் மாடல் ஒன்னு வருது உங்களுக்கு ஸ்கூட்டர்லயே ஓகே சோ எந்த EV செக்மெண்ட்லயுமே அந்த மாதிரி ஒரு அட்ராக்டிவ் ஸ்கூட்டர்ஸ் இருக்கு இதோட ஃபேக்டரி எங்க சார் இருக்கு இதோட ஃபேக்டரி போபால்ல சார் மத்திய பிரதேசம் மத்திய பிரதேசம் இருக்கு பார்ட் ஆஃப் தி டவுன்ல தான் இருக்கு உங்களுக்கு ஓகே சார் நீங்க தான் மெயின் டிஸ்ட்ரிபியூட்டர் எஸ் தமிழ்நாடு புதுச்சேரிக்கு நாங்க தான் எக்ஸ்க்ளூசிவ் டிஸ்ட்ரிபியூட்டர் பாஸ் வேற எங்கெங்கலாம் இப்போ உங்க டீலர் இருக்காங்க இப்போ பாத்தீங்கன்னா சார் நம்ம டீலர் கரூர்ல இருக்காங்க ஓகே நாமக்கல்ல இருக்காங்க சேலத்துல இருக்காங்க சேந்தமங்கலத்துல இருக்காங்க அது சேந்தமங்கலம் அதேங்க இருக்கு சேந்தமங்கலம் பாத்தீங்கன்னா இட் இஸ் ஈஸ்டர்ன் சைடு ஆஃப் கரூர் கரூர் பக்கத்துல நாமக்கல் பக்கத்துல நாமக்கல் பக்கத்துல சரி ஓகே சேந்தமங்கலம் அப்புறம் பாத்தீங்கன்னா நாமகிரிப்பேட்டை திருச்செங்கோடு இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 7 8 பேர் சொல்றீங்க இப்போ சொல்றீங்க சார் அடுத்து பாத்தீங்கன்னா சென்னையில் கமிங் 25th ஓபன் பண்ண போறோம் நம்ம வெஸ்ட் மாம்பலத்துல எஸ் அடுத்து புதுச்சேரியில் ஆல்சோ we are going to open ங்க அடுத்து ஒட்டன்சத்திரம் திண்டுக்கல் இதெல்லாம் பைப்லைன்ல இருக்குன்றது இப்போ நீங்க வந்து டீலர்ஷிப் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க நான் நிறைய வண்டி நீங்க பாத்துるப்பீங்க கூட சேர்த்து இந்த வண்டி வந்து பாருங்க ஒரு தடவை வந்து நேர்ல வந்து பாருங்க வந்து பாக்குறப்போ உங்களுக்கு ஐடியா கிடைக்கும் கண்டிப்பா அப்படியே அவங்களும் உடனே எல்லாம் எடுத்துட போறது இல்ல அவங்களும் பார்த்தா பல டிஸ்ட்ரிபியூட்டர் போய் பார்த்துட்டு பல வண்டியை டெஸ்ட் பண்ணிட்டு அப்புறம் தான் வந்து எடுக்கிறாங்க கண்டிப்பா அதெல்லாம் என்ன போன வேலை கூட்டு கேக்குறாங்க வண்டி நல்லா இருக்கு வண்டி நல்லா இருக்கு பாஸ் நான் ரிஜிஸ்ட்ரேஷன் மாடல் தான் மூணுமே உங்களை கான்டாக்ட் பண்ண கே கான்டாக்ட் நம்பர் கொடுத்துடலாம் இல்லையா கொடுத்துடலாம் சார் கொடுத்துடலாம் இல்லையா நோ ப்ராப்ளம் ஓகே சார் அது மட்டும் இல்லாமல் சார் இது நியர் பை உங்க உங்களுடைய டிஸ்ட்ரிபியூட்டர் உங்களை வந்து பார்க்கணும்னாக்க ஈரோட்ல லொகேஷன் சொல்லுங்க சார் ஈரோட்ல லொகேஷன் சோலார் சார் ஆப்போசிட் எஸ்கேஎம் பெட்ரோல் சோலாரா அப்படிங்க தெரியல கண்ணுக்கு கரூர் ரோடு சார் அதாவது பாத்தீங்கன்னா ஈரோட்ல இருந்து கரூர் பைபாஸ் சொல்லுவாங்க சரி சார் அங்க சோலார்னு கேட்டா எல்லாத்துக்குமே தெரியும் சோலார்னு கேட்டா சகலகல அடிதான் தெரியும் நீங்க வேற சார் இப்பவுமே எங்களுக்கு மினிமம் வந்து 80 வெஹிக்கிள் ஸ்டாக் இருக்கிற மாதிரி நாங்க பிளான் பண்றோம் ஓ நீங்க வச்சுக்கிறீங்க எஸ் நீங்க எமர்ஜென்சிக்கு ஒரு 10 ஒரு 20 வெஹிக்கிள்ஸ் வேணும் ஸ்டார்ட் பாத்தீங்கன்னா 20 40 கிரோம் ஓகே 40 னா டைரக்ட் டெலிவரி 20 னா பாத்தீங்கன்னா நம்ம இங்க இருந்து டெலிவரி அரேஞ்ச் பண்ணுவோம் ஒரு தடவை வந்து பார்க்கணும்னாக்க அவங்க நியர் பையா உள்ள உங்க ஆல்ரெடி இருக்கிற டீலரை போய் மீட் பண்ணலாமா இல்ல டிஸ்ட்ரிபியூட்டர் மீட் பண்ணலாமா பெட்டர் வந்து நம்மள பார்த்தறத தான் உங்களுக்கு ஆல்வேஸ் பெஸ்ட் இல்ல நீங்க கரூர் ஷோரூம் போனீங்கன்னா பார்க்கலாங்க நம்ம பார்ட்னர் ஒருத்தர் கூட ஒரு பாட்டியாங்க கரூர் எங்க எங்க சொல்லுங்க கரூர்ல பாத்தீங்கன்னா பைபாஸ்ல சார் உங்களுக்கு நியர் ஹோட்டல் சிவமுருகா சிவமுருகா பக்கத்துல கரூர்ல ஒரு தடவை போய் விசிட் பண்ணுங்க நம்ம ரெண்டு நம்பர் கீழ கொடுத்துறேன் சார் எஸ் கண்டிப்பா ஓகே சார் பாத்துக்கோங்க பிரச்சனை இல்ல சூப்பர் சூப்பர் இப்போ மினிமம் இன்வெஸ்ட்மென்ட் எவ்வளவு இருக்கணும்
இப்போ டீலர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா சார் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் பர்சன்ஸ் 2 members ஓகே அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டெக்னீஷியன் ஓகே அப்புறம் ஷோரூம் பார்த்தீங்கன்னா மினிமம் 1200 square feet வேணும் உங்களுக்கு ஆமாம் உள்ளே சர்வீஸ் எல்லாமே போட்டுக்கிற மாதிரி வேணும் ஆமாம் அட்வான்ஸ் பேமெண்ட் பண்ணி 15 to 20 days கழிச்சு தான் வண்டி கிடைக்கும் அட்வான்ஸ் பேமெண்ட் பண்ணி 20 நாள் வெயிட் பண்ணணும் சரி அந்த அட்வான்ஸ் பேமெண்ட் மொத்தமாக சேர்த்து எவ்வளோ டீலர்ஷிப் எடுக்குது எவ்வளோ ரூபாய்னு கேட்டுட்டு இருக்கேன் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதான் சரி அப்படின்னா நம்ம ரெண்டு விதமான ஸ்லாட்டில் வச்சு 20 vehicles நீங்கள் எடுத்தீங்கன்னா அரௌண்ட் 10 to 12 lakhs தேவைப்படும் ஓகே நீங்கள் மோர் தென் 20 vehicles அப்படின்னாக்கா 20 lakhs அந்த ரேஞ்ச் வரும் மொத்தமாக நான் சொல்கிறேன் உங்களுக்கு இன்க்ளூடிங் ஷோரூம் அண்ட் ஆல் எல்லாம் சேர்த்து எல்லாம் சேர்த்து ஒரு 20 lakhs பட்ஜெட் இருந்தால் தாராளமாக பிளான் பண்ணலாம் ஹாய் சார் இஸ் ஃபார் யூ சார் தேங்க்யூ குட் குட் சார் Our planning basically is to start one particular production unit in somewhere near Hosur or Tamil Nadu because of the ongoing, I guess, last month Tamil Nadu government announced quite a few incentives for electric vehicle production units. Okay. And they are making an electric vehicle industrial outlet, industrial layout or something. Okay. So I have yet to get the details about it. If everything fits into the plan, what we plan is to start a manufacturing sector here. In Tamil Nadu? Yes, in Tamil Nadu. Okay, good sir. So that we can actually cater to the customers fastly and more precisely to their needs. In each and every dealer, we have to provide a public charging station just like a 15 amps plus more than a 10 points, 15 points. We are doing a different way. We are developing particular chargers which can charge 10 vehicles in one single shot. One single charge. Okay. Yes, that is under process, under development already. I think within the next 2 to 3 months, we'll be able to give that particular charge. Good sir, good sir. A single charger would be able to charge n number of vehicles. Yes. Good sir. Yes. Thank you so much. Thank you. Thank you. நல்ல விஷயத்தை ஷேர் பண்ணுறேங்க நல்லா பண்ணுங்க சிவபே அருணி சுந்தர் ரைட் தேங்க்யூ